250 லிட்டர் மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேனா அது எனக்கு போங்க அந்த எவிடன்ஸ் கேட்குறோம் நாங்கள் அந்த எவிடன்ஸ் எங்கே அந்த எவிடன்ஸ் கொடுங்க ரெஜிஸ்டருக்கு முன்னாடி பண்ணணும் எந்த ஒரு இது இல்லாமல் நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 ML மட்டும்தான் ஒருத்தர் மேலே இருந்தால் தான் அவருக்கு 90 நாள் கழிச்சு அவருக்கு வந்து பேர் கழிச்சிடும் அதனால ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணிட்டு சாதாரண கணக்கு பண்ணி பாருங்கள் ஒருத்தன் வந்து 3 பேக்கெட் நான் குடிக்கிறேங்கிறாங்க 3 பேக்கெட் ஒருத்தர் குடிக்கிறான்னா 1 பேக்கெட் 200 ML 600 ML ஒருத்தர் குடிக்கிறான் 160 பேர் வந்து அதை குடிச்சிருக்காங்க அப்போ எவ்வளோ வருது அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் கணக்கு தானே இருக்குது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அடிவேரோட குடி எடுத்தால் தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு தவிர இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அது பார்க்குறோம் வந்து குறிப்பாக வந்துட்டு இப்போ பெண்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிக்குது மது குடிக்குது போதை பழக்கத்திற்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை தாண்டி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் பார்க்கணும்